தூத்துக்குடி மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தை மகளிர் சுய உதவி குழுவினர் இன்று முற்றுகை செய்திருந்தார்கள். அவர்கள் மைக்ரோ ஃபைனான்ஸ், சூர்யா டே, கிராம விடியல், கிராம கோட்டை, ஆசீர்வாதம் போன்ற பல்வேறு நிறுவனங்களிடமிருந்து கடன் பெற்றதாக அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். கடன் வழங்கியவர்கள் எங்களுக்கு உடனடியாக மாதம் மாதம் தவணையை ஒழுங்காக கட்ட வேண்டும், வார தவணையை ஒழுங்காக கட்ட வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்ததாகவும் கலெக்டரிடம் முறையிட்டிருக்கிறார்கள். இது குறித்து மகளிர் குழுக்களை சார்ந்த அனைவரும் தங்களது பதில்களை தெரிவித்திருக்கிறார்கள். மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் கடந்த மார்ச் மாதம் வரை எங்கள் மாத குழு தவணையை கரெக்டான தேதியில் கட்டியிருந்தோம். இந்த 144 தடை உத்தரவு கொரோனா வைரஸ் காய்ச்சினால போட்டதுக்கப்புறம் எங்கள் தொழில் வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் போயிட்டு அதுலேருந்து 3 மாதம் குழு கடன் நாங்கள் கட்டலை. அது கூடயில ஜூன் மாதத்துலேருந்து எங்களை கடன் தவணைவா கட்ட சொல்லி ரொம்ப வற்புறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அன்றாட வாழ்வுக்கே நாங்கள் சங்கடப்பட்டு இருக்க சூழ்நிலை. இப்போ இந்த குழு ரூபாயும் கட்ட சொல்லி எங்களை மேல்படி மனசை இது பண்ணிட்டு இருக்காங்க சார். இது இல்லாமல் அதனால் எங்களுக்கு இந்த லோன் தவணை கட்டுறதுக்கு சில மாதங்கள் தவணை வாங்கி தர முடியும் தாழ்மொழி கேட்டு கொள்கிறோம். அப்படி இல்லைனா நாங்கள் எங்களுக்கு இந்த இது ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கலன்னா நாங்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற அளவில் தான் இருக்கும். ஏன்னா குழுவில் வந்து ஒரு ஆள் மட்டும் கிடையாது, 10-25 பேர் சேர்ந்துருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு ஆள் மட்டும் 10 பேர் வந்து வீட்டில் வந்து ரூபாய் கட்டிகிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது மாநாட்சி உள்ளவங்க கண்டிப்பாக இது செஞ்சு தான் ஆகணும். நாங்கள் தவணை ரூபாய் கட்ட மாட்டோம்னு சொல்லி சொல்லலை சார். 3 மாதம் எங்களுக்கு தவணை வாங்கிட்டாங்க, கண்டிப்பான முறையில் நாங்கள் வாங்கி கடனை கட்டிடுவோம். மார்ச் 24 வரை எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட பாதிப்பில்லாமல் தான் நாங்கள் இன்றைய வரை குழு கட்டியிருந்தோம். எங்களுக்கு இந்த ஊரட உத்தரனால வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால எங்களால் தவணை ரூபாய் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கும். எங்களுக்கு இதை கெட்டதுக்குன்னு ஒரு 3 மாதம் தவணை வாங்கிட்டாங்க. அது போக அப்பா தனியார் பேங்குக்கு அப்பாற்பட்ட இந்த 10,000 சிறு கடன் மாதிரி கொடுத்து வாரம் 500 வசூலிப்பாங்க. அவங்களும் எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கேட்டுங்க, அடுத்த வாரம் கேட்டுங்க, ஏன் நீங்கள் சாப்பிடலையே, அது செய்யலையே, இது செய்யலையுன்னு சொல்லி மானக்கிட்ட கேள்வி கேட்காத அளவுக்கு முறையில் கேட்ட மாதிரி கேட்காங்க ஐயா. எங்களுக்கு இதை நீங்கள் தான் பார்த்து மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது பண்ணி தாங்க சார். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஐயா நாங்கள் வாங்கிய கடனை கொடுப்பேன்னு சொல்கிறோம், அவங்க பொறுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் தலைமையோட கேட்டு இன்னும் 2 மாதம் தாமனை கேட்டு எங்களுக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை செய்யுங்கய்யா. உங்கள் காலில் வந்து கேட்டுக்கிறேன், எங்களால் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாது. மாவட்ட ஆட்சியர் கலெக்டர் ஐயா அவர்களுக்கு நாங்கள் கடந்த மார்ச் மாதம் வரை எங்கள் மாத குழு தவணையை கரெக்டான தேதியில் கட்டியிருந்தோம். இந்த 144 தடை உத்தரவு கொரோனா வைரஸ் காய்ச்சினால போட்டதுக்கப்புறம் எங்கள் தொழில் வாழ்வாதாரம் இல்லாமல் நாங்கள் போயிட்டு அதுலேருந்து 3 மாதம் குழு கடன் நாங்கள் கட்டலை. அது கூடயில ஜூன் மாதத்துலேருந்து எங்களை கடன் தவணை ரூபாய் கட்ட சொல்லி ரொம்ப வற்புறுத்தி வந்துட்டு இருக்காங்க. அன்றாட வாழ்வுக்கே நாங்கள் சங்கடப்பட்டு இருக்க சூழ்நிலை. இப்போ இந்த குழு ரூபாயும் கட்ட சொல்லி எங்களை மேல்படி மனசை இது பண்ணிகிட்டு இருக்காங்க சார். இது இல்லாமல் அதனால் எங்களுக்கு இந்த லோன் தவணை கட்டுறதுக்கு சில மாதங்கள் தவணை வாங்கி தர முடியும் தாழ்மொழி கேட்டுக்கொள்கிறோம். அப்படி இல்லைனா நாங்கள் எங்களுக்கு இந்த இது ஒன்றும் வாய்ப்பு கிடைக்கலன்னா நாங்கள் எல்லாம் தற்கொலை பண்ணிக்கிற அளவில் தான் இருக்கும். ஏன்னா குழுவில் வந்து ஒரு ஆள் மட்டும் கிடையாது, 10-25 பேர் சேர்ந்துருக்கோம். அப்படிங்கும்போது ஒரு ஆள் மட்டும் 10 பேர் வந்து வீட்டில் வந்து ரூபாய் கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்படிங்கும்போது மாநாட்சி உள்ளவங்க கண்டிப்பாக இது செஞ்சு தான் ஆகணும். நாங்கள் தவணை ரூபாய் கட்ட மாட்டோம்னு சொல்லி சொல்லலை சார். 3 மாதம் எங்களுக்கு தவணை வாங்கிட்டாங்க, கண்டிப்பான முறையில் நாங்கள் வாங்கி கடனை கட்டிடுவோம். மார்ச் 24 வரை எந்த ஒரு இது இல்லாமல் ஒரு நிமிஷம் கூட பாதிப்பில்லாமல் தான் நாங்கள் இன்றைய வரை குழு கட்டிகிட்ருந்தோம். எங்களுக்கு இந்த ஊரட உத்தரனால வேலை வாய்ப்பு இல்லாத காரணத்தினால எங்களால் தவணை ரூபாய் கட்ட முடியாத நிலைமையில் இருக்கும். எங்களுக்கு இதை கெட்டதுக்குன்னு ஒரு 3 மாதம் தவணை வாங்கிட்டாங்க. அது போக அப்பா தனியார் பேங்குக்கு அப்பாற்பட்ட இந்த 10,000 சிறு கடன் மாதிரி கொடுத்து வாரம் 500 வசூலிப்பாங்க. அவங்களும் எங்களை போட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வாரம் கேட்டுங்க, அடுத்த வாரம் கேட்டுங்க, ஏன் நீங்கள் சாப்பிடலையே, அது செய்யலையே, இது செய்யலையுன்னு சொல்லி மானக்கிட்ட கேள்வி கேட்காத அளவுக்கு முறையில் கேட்ட மாதிரி கேட்காங்க ஐயா. எங்களுக்கு இதை நீங்கள் தான் பார்த்து மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது பண்ணி தாங்க சார். மாவட்ட ஆட்சியர் அவர்களுக்கு ஐயா நாங்கள் வாங்கிய கடனை கொடுப்பேன்னு சொல்கிறோம், அவங்க பொறுக்க மாட்டாங்க. தயவு செஞ்சு கொஞ்சம் தலைமையோட கேட்டு இன்னொரு 2 மாதம் தாமனை கேட்டு எங்களுக்கு இந்த கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வழியை செய்யுங்கய்யா. உங்கள் காலில் வந்து கேட்டுக்கிறோம், எங்களால் இதுக்கு மேலே ஒன்றுமே செய்ய முடியாதுயா. ஊரடங்கு சட்டத்தினால தொழில்கள் இல்லாமல் சாப்பாடுக்கே வழி இல்லாமல் இருப்போம். போதுமா. மதிப்புக்குரிய கலெக்டர் அவர்களுக்கு, ஆட்சியாளர் அவர்களுக்கு, நாங்கள் வீட்டு லோனு எங்களுக்கு 10,000 ரூபா லோன் தந்தாங்க. 10,000 ரூபா லோன் தந்து வாரம் 500 ரூபா கட்டு, மாதம் 1,000 ரூபா கட்ட சொன்னாங்க. அது நாங்கள் மார்ச் 1,000 ரூபா கட்ட சொன்னாங்க. மார்ச் மாதம் வரைக்கும் நாங்கள் லோன் கட்டியிருக்கோம். இப்போ எங்களுக்கு இந்த கொரோனானால எங்களுக்கு வீட்டில் ஒரு தொழிலும் இல்லை. ஆனால் இப்போ லோனை கட்ட சொல்லி 1ஆம் தேதி லோன் கட்டணும்னு சொல்லி கட்டாயமாக சொல்கிறாங்க. எங்களால் கட்ட முடியாது. எங்களுக்கு 3 மாதம் தவணை வேணும். தொழிலும் இல்லை. அதில் நாங்கள் குடும்பத்தோடு சாவை தான் முடிவு பண்ணணும்னு முடிவு பண்ணி இருக்கோம். நாங்கள் வீட்டுகள்லேருந்து லோனு, வீட்டு லோன் வாங்கியிருக்கோம். அதெல்லாம் எங்ககிட்ட கேட்டு ரொம்ப 10,000 ஏன்னா ரொம்ப தொல்லை பண்ணுறாங்க. இப்போ எங்களால் கெட்ட முடியாத சூழ்நிலை. அன்னாடி சாப்பாடே எங்களுக்கு வழி இல்லை. ஏன்னா ரொம்ப நாங்கள் கெட்ட மாட்டோம்னு நாங்கள் சொல்லலை.
என்ன ஒரு 3 மாசம் தவணை கேட்போம் 10000 வாங்குனா அது வாரம் 500 மாதிரி 25 வாரம் அந்த தவணை கட்டணும் வாரம் 500 மாதிரி 25 வாரம் கட்டணும் அப்பார்பட்டு தான் நாங்க 100 ரூபாய் வாங்கி இருக்கோம் வாங்குனால வாரம் 500 மாதிரி 25 வாரம் நாங்க கட்டணும் இந்த மார்ச் மாசம் வரை நாங்க கரெக்டா தான் கட்டி இருக்கோம் இந்த 144 தடை உத்தரவு வந்ததுக்கு அப்புறம் எங்களால தொழில் வெளியே போக முடியல அதனால நாங்க அதை கட்ட முடியல இன்னும் எங்களுக்கு அதுல ஒரு சில தவணை வாங்கி தந்தா நல்லா இருக்கும் சார் அப்படி இல்லன்னு நிஞ்சுக்கோங்க நான் குடும்பத்தோட சொல்றமே எல்லாரும் ஆனா உண்மையிலே சொல்றேன் இந்த குழுனால எத்தனை வீட்ல எங்கங்க தற்கொலை உலகுன்னு கண்டிப்பா தெரியல சார் கண்டிப்பா இது நடக்கும் இந்த குழு இந்த ஜூன் மாசம் பிரிக்க ஆரம்பிச்சா குழுவால கண்டிப்பா எந்தெந்த இடத்துல எத்தனை உயிர் போகும் தெரியாது சார் கண்டிப்பா எங்களுக்கு ஒரு 3 மாசம் தவணை வாங்கிட்டாங்க நான் உங்களை கையெடுத்து கும்பிடுதேன் ஐயா